அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எக்ஸ்கே என்டர்பிரைசஸ் ஹோண்டாவின் முன்னாடி டீலர்ஷிப் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரை. இப்போ நம்ம ப்ரஷ் கட்டரில் மற்ற எத்தனை மாடல் இருக்குன்னு பார்க்கலாம். மூணு மாடல் இருக்குங்க. முதல் மாடல் யூஎம்கே 435T, இதுதான் ஜாஸ்தியாக விற்கிற மாடலு. இது வந்து பவர்டு பை ப்ரூவன் எஃபிஷியன்ட் 35cc ஹோண்டா இன்ஜினு. ஷாஃப்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரிஜிட் டைப்பு. இது வந்து ஒரு மீடியமான யூஸு, அதாவது ஒரு நாளைக்கு 3 hours 4 hours யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டஃப் ட்ரெயின் இல்லைன்னா இது வந்து ரெக்கமெண்டட் ப்ரஷ் கட்டர். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா யூஎம்கே 450T. இதுக்கும் பழைய மாடலுக்கு பார்த்தீங்கன்னா சிசி டிஃப்ரெண்ட்டு. இது 50cc 2 HP இன்ஜினு. இது கொஞ்சம் ஹெவி டியூட்டி யூசேஜுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் யூஸ் பண்ணோம், ரஃப் அண்ட் டஃபாக யூஸ் பண்ண போகிறாங்க, நிறைய அட்டாச்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறோம் நாங்கள். இதில் மூணாவது மாடல் இருக்குங்க, அந்த மாடல் L2ST. ஸோ இது வந்து 35cc தான் அகைனு. இதுக்கும் நான் சொன்ன முதலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இது ஃபிளெக்சிபிள் ஃப்ளாஷ் ஷாஃப்ட்டு. ஸோ நீங்கள் தரலாட்டம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டெரெயின், அதாவது கீழேருந்து மேலே மாட்டி அடிக்கிறோம், வேக்கம் கிளீன்லாம் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி மேலே பண்ணுறோம், வேறு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கார்டன் கிராஸ்லிங் வச்சுருக்கோம், அந்த மாதிரி பர்பஸ் இருக்கும்போது நீங்கள் இந்த ஃப்ளெக்சிபிள் இது மாற்றிக்கலாம். இது வந்து பேக் பேக்கு, பின்னாடி இருக்கும் மிஷினு, முன்னாடி இருக்குது. நீங்கள் அந்த ரிஜிட் இல்லாமல் இது ஈஸியாக நீங்கள் வளர்ந்து நினைஞ்சு பண்ணிக்கலாம். இதுதான் அதோட மெயின் பெனிஃபிட்டு. ப்ரஷ் கட்டரோட நிறைய அட்டாச்மெண்ட் வரும். மெயினாக வந்து 2T blade, அது நார்மலாக ஸ்டெம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முதலே பார்த்துட்டோம் வீடியோவில், பட் இருந்தாலும் அது இந்த வீடியோவில் பார்த்தா தெளிவாக தெரியும். இது இல்லாமல் ட்ரிம்மர் ஹெட் வரும், தர லெவலில் இருக்க புல் வெட்டுறதுக்குங்க, அதை யூஸ் பண்ணி தர லெவலில் இருக்க புல்லை வெட்டிக்கலாம். அந்த ட்ரிம்மர் ஹெட்டுக்குள்ளே இருக்கிற ரோபு கட்டாயட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக ரோபு உங்களுக்கு அசசரிஸ் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு அதை கட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பேடி ஹார்வெஸ்டிங் இருக்குங்க, இது இல்லாமல் 32 feet blade இருக்குது. ஸோ இது இல்லாமல் டிவீடிங், அதாவது வீடர் மாதிரி யூஸ் பண்ணுற மிஷினுக்கு நிறைய அட்டாச்மெண்ட் இருக்குது, நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் ஹோண்டா வாங்கணும்? நம்பர் 1, இது வந்து ஒரு ஹோண்டா ப்ரூவன் எஃபிஷியண்ட்டு ஜாப்பனீஸ் இன்ஜினு. ஸோ உங்களுக்கு ஒரு 35cc எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 600 ml பெட்ரோல் கெப்பாசிட்டி உள்ளது, 1 hour வரைக்கும் எஃபிஷியண்ட்டாக ஓடும், இன்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும், கம்பெனிலேருந்தே 1 year வாரண்டி கொடுக்குறாங்க, ப்ராப்பராக ஆயில் சர்வீஸும். நீங்கள் யூஸ் பண்ணாத டைமில், அதாவது நீங்கள் ஒரு 10 நாள் யூஸ் பண்ண பதிலாக 1 மாதம் யூஸ் பண்ணுறலன்னா, டேங்கில் இருக்க பெட்ரோலை ட்ரை பண்ணி வச்சுருந்துன்னா இது இன்ஜின் லைஃபு பெர்ஃபார்மன்ஸு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குங்க. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி இருக்கு தெரியும், வெப்சைட்லேயே தெரியும். நம்ம ஆஃபர் பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு 35cc ஒரு 29,000 இருந்து ஒரு 50cc L2Z ஒரு 33,000 வரைக்கும் ரேஞ்சில் இருக்குங்க. இப்போ நான் சொன்ன முதல்ல 435T-க்கும் 450 வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 kg தான் வருங்க. ஸோ ரொம்ப லைட் வெயிட்டு, ஸோ ஈஸிலி கேரியபிளு. இதை வந்து பின்னாடி பெல்ட் மாதிரி மாடலில் மாட்டிட்டு நம்ம எங்கேனாலும் கேரி பண்ணிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபெட்டிக் இல்லாமல் உடம்பு வலி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்து நம்புகிறோம். இந்த வீடியோவை கண்டுகளித்த அனைத்து வாடிக்கையாளர்கள் நண்பர்களுக்கும் உங்கள் எஸ்கே என்டர்பிரைசஸ் ஹோண்டாவின் முன்னாடி டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் மதுரை சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.